விடியதிமுகவின் இரட்டை வேடம் தற்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் டி குன்னத்தூரில் உள்ள புரட்சித் தலைவியின் கோவிலில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டி ஒன்றிய கழகத்தின் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தேவன்குறிச்சி அக்னீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விடியதிமுகவின் இரட்டை வேடம் தற்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாகவும் விடியதிமுக பாஜகவின் வாழ்நாள் அடிமையாக மாறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு திமுக இரட்டை வேடம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது எங்க அப்பன் குதிருக்குள்ளே என்ற அடிப்படையில் நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க அழுகிற மாதிரி அழுங்கன் என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்தி 39-39 பெற்றதற்கு பிறகு மத்திய அரசை அழைத்து வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்து வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டு எங்க அப்பாவுக்கு என்று சொன்னால், என் மகனுக்கு என்று சொன்னால் ஹிந்தி உள்ளே வரலாம், மத்திய அமைச்சர் உள்ளே வரலாம், அங்க இருக்கிற எத்தனை அமைச்சர்கள் வேண்டுமானாலும் வரலாம்,